இப்போ நம்ம புறச்செயல்களை நாம் டீல் பண்ணுறதுக்கு நம்ம சில முடிவுகளை எடுத்துக்கிடோம். இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், சில ரோடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தியில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்டினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த பக்கம் போகிறவங்க இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் போகிறவங்க கோட்டுக்கு மறுபக்கம் போகணும் அப்படின்னா தான் இப்போ ஏற்று ஏற்று போகிற வெஹிக்கிள் வந்து ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த கோட்டை ஃபாலோ பண்ணணுங்கிறது. இப்போ அதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், நம்ம சில வாழ்க்கையில் எப்படி தான் வாழணும்னு சில முடிவுகள், இதெல்லாம் புறத்துக்கு, அகத்துக்கு அங்கே கோடே கிடையாது, அங்கே ஒரு வேலையுமே கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும், அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டது மட்டும் போதும். புறத்தை பொறுத்தளவு மட்டும் எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணுங்கிறதுல ஒரு சில நிர்வாகம் பண்ணுறதுக்காக சில முடிவுகள் எடுத்துக்கணும். அப்படி முடிவுகள் எடுத்துக்கிட்டதுனால அந்த முடிவுகள் வந்து நமக்கு வந்து செயலை வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்தும். தேவையில்லாத செயல்கள் வந்து தாறுமாறான செயல்கள் நடக்காதபடி செயல்கள் கொஞ்சம் ஒழுங்குக்கு வரும். அதில் எடுக்க ஒரு முதல் ஒரே ஒரு முடிவு என்னன்னு சொல்லி சொன்னால், செய்யணும்னுட்டு ஒரு முடிவு எடுக்கலாம், அல்லது செய்ய வேண்டான்னுட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். இப்போ உதாரணமாக சில வேலைகள் வந்து செய்யுமா வேண்டாமான்னு இருக்கும், ஒரு முடிவுக்கே வர முடியாத சந்தர்ப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொன்னால், செய்ய வேண்டிய ஒரு இதாக இருந்தேன்னு சொன்னால் செய்யணுங்கிற முடிவு எடுத்துக்கலாம். செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு செய்ய வேண்டாங்கிற முடிவெல்லாம் நீங்கள் நிராகரிச்சிடலாம், செய்ய வேண்டாங்கிற தாட்டெல்லாம் நிராகரிச்சிடலாம். அதே மாதிரி செய்ய வேண்டான்னுட்டு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் செய்யணும் செய்யணும்னுட்டு வரக்கூடிய தாட்டெல்லாம் நீங்கள் நிராகரிச்சிடலாம். மொத்தத்தில் என்ன சொன்னால், அவங்க செயலுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தாட்டுகளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. ஒரு செயல் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த செயலை என்கரேஜ் பண்ணுற மாதிரி உள்ள தாட்டுகளுக்கு தான் நீங்கள் வரவேற்பு கொடுக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் செயல்கள் கொஞ்சம் சீராக இருக்கும், நம்ம மனசு ஒத்துழைக்கும், செயலும் மனசும் ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சில நேரங்களில் வந்து ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கும், செய்யணும்னுட்டும் முடிவெடுக்க முடியாது, செய்ய வேண்டானே முடிவெடுக்க முடியாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் பெண்டிங் வச்சுக்கிடலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிடும். பெண்டிங் வச்சுக்கிடலான்னு முடிவு எடுத்த பிறகு பிறகு செய்யணுங்கிற தாட்டையும் நிராகரிச்சிடலாம், செய்ய வேண்டாங்கிற தாட்டையும் நிராகரிச்சிடலாம், ஒரு டெம்பரரியாக. அப்புறம் நல்ல சூழ்நிலை வந்ததுக்கு பிறகு செய்வோமா வேண்டாமாங்கிறத நீங்கள் செய்யணுங்கிறதையோ அல்லது செய்ய வேண்டாங்கிறதையோ முடிவு எடுத்துக்கலாம். இப்படி சில முடிவுகள் எடுக்கிறது மூலமாக நம்ம புறச்செயல்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கலாம், நமக்கும் புறச்செயலுக்கும் இல்ல ஒரு உறவை வந்து கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம். அப்போ அது உறவோட செயல்படும் பொழுது புறச்செயல்களும் வெற்றிகரமாக நடக்கும். ஏன்னா அகத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்கன்னாலே அகத்தில் உள்ள எனர்ஜி எல்லாமே புறச்செயலுக்கு நல்ல முறையில் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் புறத்தையும் சில நேரம் ஒரு முறைமையாக ஒழுங்குபடுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் புறச்செயல்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.